கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 13:6. கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன். ஹலெலூயா. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் சகாயராக இருக்கிறார். ஹலெலூயா. கர்த்தர் என் சகாயர். ஆமென். சகாயர் அப்படின்னு சொன்னா என்ன? உதவி செய்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சகாயராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படியாக யோசிக்கலாம், நான் உதவியற்ற நிலையில் இருக்கனே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லி, நான் இந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சகாயராக இருக்கிறார். அதனால் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க, கர்த்தரின் சகாயர் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் சகாயராக இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து உங்களை நடத்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.